இன்றைக்கி உள்ள சப்ஜெக்ட் கிரியா யோகாவில் என்ன சப்ஜெக்ட்னா உடலை ஒளி உடல் ஆக்குதல். என்னது உடலை என்னது? உடலை ஒளி உடல் ஆக்குதல். உடலைன்னா இந்த இடத்துல ஃபிசிக்கல் பாடி. ஏன்னா நம்ம வந்து ஃபிசிக்கல் பாடி மட்டும்தான், வெஸ்டர்னேஸுக்கு ஃபிசிக்கல் பாடி மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது. ஆனால் நம்ம பழைய காலத்துலேருந்தே சித்தர்கள்லேருந்து சரி, வர்மக்கலைன்னா இப்போ ராவணனுக்கு பீரியடில், ராமாயண பீரியட்லேருந்து அதுக்கு முன்னாடியே இருந்த வர்மக்கலையிலெல்லாம் உடலை வந்து ஃபிசிக்கல் பாடி, அது 25 தத்துவம் உள்ளது. மொத்தம் வந்து 36 மெயின் தத்துவம். தத்துவம் 96னா 36 தான் மெயினான தத்துவம். ஆத்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் எத்தனை சொல்லுங்கள். இன்னும் இதெல்லாம் காணாமல் தெரியணும். வித்யா தத்துவம் எத்தனை? வித்யா தத்துவம் 7, அடுத்த சிவ தத்துவம் 5. ஏன்னா நமக்கு இந்த இடையில ஒரு சைவ சித்தாந்த கிளாஸ் போடணும். சைவ சித்தாந்த கிளாஸில் தான் இதெல்லாம் நல்லா டீட்டெயிலாக வரும். சைவ சித்தாந்த கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணல பண்ணியாச்சா? ஆ, அது ஞாபகம் பண்ணிருங்க. இடையில ஒரு சைவ சித்தாந்த கிளாஸ் போட்டு அடுத்து போவோம். சைவ சித்தாந்தம் இடையில போட்டால் தான் நல்லாயிருக்கும். அது 2-3 செஷன் வரும். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு 1 செஷன் வந்து முன்னாடியெல்லாம் எவ்ரி சாட்டர்டே போடுவோம். நமக்கு வேணால் கண்டினியூஸாக 10 டேஸ் போட்டலாம். என்ன ஒன்று பண்ணணும், பண்ணால் தான் இந்த டெக்னிக்கல் டைம்ஸ் தத்துவங்களை தெரியணும். இந்த தத்துவங்களை கடத்தல் டு டிரான்சண்ட் தி தத்துவாஸ் அதுதான் யோகா. ஞான மார்க்கமாக இருந்தாலும் சரி, பக்தி மார்க்கமாக இருந்தால் எந்த மார்க்கமாக இருந்தால் டிரான்சண்ட் தி தத்துவாஸ். அப்போ மனுஷன் நமக்கு மூணு டைப்பு பாடி இருக்குன்னு உள்ள விவரங்கள் வந்து என்ன இது எப்படின்னா, நம்ம பழைய காலத்துலேருந்தே இருக்குது ஃபிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, காசல் பாடி. அது மாத்திரம் இல்லை, இந்த இப்போ வந்து இப்போ வெஸ்டர்னர்ஸ் வெஸ்டர்ன் இதில் வந்து கிரில்லியன் கேமரா வச்சு ஆஸ்ட்ரல் பாடியை படம் பிடிக்கிறாங்க. அப்புறம் வந்து அதை விட நமக்கு நுணுக்கமான விளக்கங்கள் இங்கே நம்ம சித்தா நூல்களில் இருக்குது. அது காசல் பாடி காரண சரீரம், அதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸும் நம்மகிட்ட தான் இருக்குது. அப்போ இதில் என்ன மேட்டர்னா, இங்கே உடலை ஒளி உடல் ஆக்குதல். நீங்கள் ஆக்கணும்னு இல்லை, ஆல்ரெடி அங்கே இருக்குது. என்னது ஆல்ரெடி இருக்குது? ஒளி உடல் ஆக்குதல்னு ஆல்ரெடி அங்கே இருக்குது. நீங்கள் உங்களை ஃபிசிக்கல் பாடி எவ்வளவு வால்யூமோ, அவ்வளவு வந்து ஒரு ஆஸ்ட்ரல் காம்போனண்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. ஆஸ்ட்ரல் காம்போனண்ட்டுனா என்னது? ஸ்பேஸ் எலமெண்ட் சரிதானா? ஸ்பேஸ் எலமெண்ட் தானே. ஸ்பேஸ்னால் நான் ஸ்பேஸை விளக்கம் சொல்லியேன்னா வந்து வேக்யூம்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த ஸ்பேஸ் வந்து ஈவன் எவரி செல்லில் இருக்குது. எவரி செல்லில், ஒவ்வொரு செல்லுலேயே கூட அந்த ஸ்பேஸ் எலமெண்ட், அதுக்கு பேர் வேக்யூல். என்னது என்னது? ஒவ்வொரு செல்லில் இருக்கக்கூடிய ஒரு செல் பயாலஜி படிங்க. செல் பயாலஜி படித்தா, நான் எல்லாம் செல் பயாலஜிலாம் படிச்சுட்டு தான் இது பார்க்குறதுனால தான் நான் விளக்கம் சொல்கிறேன். செல் பயாலஜி, மைக்ரோ பயாலஜி இதெல்லாம் படிக்கணும் யோகாவுக்கு. அது வந்து அனாட்டமி, அனாட்டமி வந்து யோகா அனாட்டமின்னு புக் இருக்குது. கத யோகா அனாட்டமின்னு புக் இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சால் வாங்கி படிங்க. கத யோகா அனாட்டமின்னு புக் இருக்குது. செல் பயாலஜி படிக்கணும். அடுத்தது மைக்ரோ பயாலஜி, வர்மா அனாட்டமி இதெல்லாம் படித்தா தான் சித்த சிவயோகாஸ் நல்லா புரியும். அப்போ நீங்கள் ஒரு செல்லில் வந்து நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து மைட்டோகாண்ட்ரியான்னா அது வந்து உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு இன்வெர்டர் பேட்டரி மாதிரி அங்கே இருக்குது. அப்புறம் அது வந்து டைரக்ட் கரண்ட்டு இன்டைரக்ட் கரண்ட்டாக மாற்றக்கூடிய பவர் இருக்குது. என்ன பயோ மேக்னெட்டிக்ஸ் ஆஸ்ட்ரல் கரண்ட்டாட்டும் ஆஸ்ட்ரல் கரண்ட்டாக பயோ மேக்னெட்டிக் கரண்ட்டாக மாற்றக்கூடிய பவர் மைட்டோகாண்ட்ரியான உங்கள் ஒவ்வொரு செல்லுலேயும் இருக்கக்கூடிய பாருங்கள், ஒரு செல்லே எவ்வளோ மைக்ரோஸ்கோபிக், அது ஒரு யூனி செல்லுலார். நம்ம வந்து அமீபா மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் நாலேஜி, இண்டிவிஜுவல் இன்டெலிஜென்ஸ் உள்ளதாகவும் ஒவ்வொரு செல்லும். அந்த செல்லில் வந்து நீங்கள் வந்து இன்வெர்டர்னா டைரக்டாக கரண்ட்டை அப்படி தானே, அல்டர்னேட் கரண்ட்டாக மாற்றக்கூடிய, அல்டர்னேட்டாக டைரெக்டாக மாற்றக்கூடிய தானே இருக்குது மனுஷன் இப்போ வெளியே யூஸ் பண்ணுறது. ஆனால் இந்த மைட்டோகாண்ட்ரியா டைரக்டாக இந்த இதெல்லாம் பண்ணுற மாத்திரம் இல்லை, இட் கேன் கன்வெர்ட் ஆஸ்ட்ரல் கரண்ட்டு இன்ட்டு பயோ கரண்ட் அண்ட் பயோ கரண்ட் இன்ட்டு ஆஸ்ட்ரல் கரண்ட். இப்போ என்னுடைய மைட்டோகாண்ட்ரியா ஒரு செல்லையும் பயோ கரண்ட்டாக வந்து ஆஸ்ட்ரல் கரண்ட்டாக மாற்றுறதுனால தான் நான் கை காமிச்சா எல்லாருக்கும் எனர்ஜி கனெக்ட் ஆகுது. என்னது கை காமிச்சா? இப்போ டைரக்ட் கிளாஸுக்கு நேற்று ஒரு ஆள் வந்து இப்படி கையை காமிச்சா 40 அடி தூரத்தில் இருந்தாலும் அதுக்கு மேலே அவ்வளோதான் ரூமுக்குலேருந்து, அதுக்கு மேலே போனாலும் கனெக்ட் ஆகும். போனால் கனெக்ட் ஆகுது. அதாவது அது வந்து ஒரு ஆள் வேதாத்ரி மகரிஷி
ட்ரைனிங்கில் போய் மைண்டு டிஸார்டர் ஆகிப்போச்சு. அவர் வந்து அவருக்கு ஒவ்வொன்றா கரெக்ட் பண்ணிவிட்டு கையை வச்சாலே அவங்க வந்து எனர்ஜி வருது. அது காரணம் என்னாச்சுன்னா, இப்போ மை பயோ கரண்ட் இஸ் கன்வெர்ட்டட் டு ஆஸ்ட்ரல் கரண்ட், புரியுதா? யோகா வழி எனக்கு ஆஸ்ட்ரல் கரண்டாக உள்ள எழுத்து பயோ கரண்டாக ஸ்டோர் பண்ணது. டூரி மெடிடேஷன் பிராணாயம் அண்டு மந்திர ஜபம்லாம் பண்ண டைமில் என்னுடைய எனக்கு தெரியுது பேட்டரி ஸ்டோர் ஆகிறது. கோவிலுக்கு போனாலும் வெளியே இந்த எனர்ஜி உழுத்து உள்ளே இழுத்து ஸ்டோர் ஆகிறது தெரியுது. அப்போ என்ன நடக்குது, ஆஸ்ட்ரல் கரண்ட் இஸ் கன்வெர்ட் இன்டு பயோ கரண்ட். அதனால தான் உணவு கம்மியாகுது. என்னது நான் சொன்னால் முன்னாடியே சொன்னிருந்தேன், 4 இட்லி சாப்பிட்டா மூணு இட்லி சாப்பிட்டா 25% ஆஸ்ட்ரல் கரண்ட் வருது, 2 இட்லியானா 50% வருது, 100% வந்து அவங்க உணவே இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க, திருவண்ணாமலையிலையும் இருக்காங்க, புரிஞ்சுதா? ஸோ இப்போ வந்து ஆஸ்ட்ரல் கரண்ட்டு, ஆஸ்ட்ரல் வந்து இவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் எலமெண்ட் வந்து வேக்யூல்னு உள்ள இதில் அங்கே ஒவ்வொரு செல்லுலேயும் இருக்குது. அந்த வேக்யூல் வந்து கம்மியானால் தான் கேன்சர் வரும். ஞாபகம் வச்சுருங்க, என்னது ஸ்பேஸ் எலமெண்ட் இந்த செல் லெவல், என்னது ஸ்பேஸ் வந்து ஒவ்வொரு செல்லுலேயும் வேக்யூல்னு இருக்கக்கூடியது ஸ்பேஸ் எலமெண்ட்டு அது இருக்குது, அது வந்து ஜீரோ ஆனால் தான் கேன்சர் வருது, பாருங்கள். அப்போ என்னாச்சுன்னா, ஏன் மெடிடேஷன் இம்ப்ரூவ் தேவைன்னா, மெடிடேஷனில் ஆஸ்ட்ரல் எனர்ஜி வந்தால் இந்த வேக்யூவல் வந்து சிறிது ஆகாது. வேக்யூவல் வந்து சின்னது ஆகாது. விஏ சிஏ யுஓஎல்இ வேக்யூவல்னு அது நீங்கள் பாருங்கள், அது வந்து செல் பயாலஜியில் வரும். ஒரு அது செல்ல ஒரு ஏரியாவில் வந்து வேக்யூம் இருக்குது, அது ஸ்பேஸ் எனர்ஜி. நம்ம இடம்புல பஞ்சபூத பெர்மியூட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் உள்ளது. வர்மாவில் பார்த்தோமா சாமி, நிலம் என்று நிலம் எலும்பு, நிலம் என்று நீர், இது ஃப்ளஷ்ஷு பார்த்த ஞாபகம் இருக்கா? அப்போ எல்லாத்துலேயும் ஸ்பேஸ் எலமெண்ட் கடைசியாக வரக்கூடிய எல்லாமே ஸ்பேஸ் எலமெண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய உறுப்புகள் பார்த்தோம். ஹேயரு செமனு நிறைய இதெல்லாம் பார்த்தோம் இல்லை, மோகம் இதெல்லாம் வந்து சில இது அந்த பெர்மியூட்டேஷன். அப்போது ஸ்பேஸ் எலமெண்ட் வந்து அது இதாகும் கம்மியாகும்போது தான் இது வந்து வரேன்னு சொன்னாங்க. அப்போ நமக்கு இப்போ என்ன இதில் ஏன் இதை பேசுகிறோன்னா, ஃபிசிக்கல் பாடியை தாண்டி உள்ள ஒரு பாடியை பேர் ஆஸ்ட்ரல் பாடி, அதை இல்லாட்டா ஃபிலாசபினா எத்தீரியல் பாடி. என்னது எத்தீரியல் பாடி, ஏன் எத்தீரியல் பாடி அப்படின்னு சொல்கிறோன்னா, ஆஸ்ட்ரல் இஸ் எத்தீரியல் என்ன. இப்போ ஆஸ்ட்ரல் பாடி வந்து மற்றவங்களுக்கு அடங்கி இருக்கும், என்னது மற்றவங்களுக்கு அடங்கி இருக்கும். உங்கள் இப்போ உடம்பு வந்து உங்களுக்கு ஒரு 80 லிட்டர் வால்யூம்னா 80 லிட்டரில் தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பயிற்சி பண்ணுமோ அது 90 லிட்டர் ஆகும். அதாவது உங்கள் உடம்பை சுற்றி அது வெளியே வரும், உடம்பை சுற்றி வெளியே எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். இதெல்லாம் இப்போ வந்து கிரில்லியன் கேமரா வச்சு அளக்க முடியுது, அதே மாதிரி ஆர்ஓ ஸ்கேனர் வச்சு அளக்க முடியுது. அப்போ வந்து இப்போ பயிற்சி பண்ணி என்னுடைய உடம்பு ஆர்ஓ ஸ்கேனர் வச்சு அளந்த 2-3 வீடியோ கிடக்கு, யாராவது பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? ஐயா பாருங்க, அது வந்து ஆர்ஓ ஆஃப் சிவயோகி சிவராஜன் சொல்லிட்டு 3 வீடியோ இருக்கும், அதில் இப்போ பாருங்க, அது வந்து போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும். இப்போ அளந்து பார்த்தா அது வந்து 1 கிலோமீட்டர் 1 மைலுக்கு மேலே எல்லாம் போகுது, புரிஞ்சுதா? அது பெரிய டாக்டர்ஸ் அவங்கவுங்கெல்லாம் அளந்து பார்த்தாச்சு. இனி இன்டர்நேஷ்னல் லெவலில் மலேசியாவில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார், அவர்கிட்ட வந்து அங்கேருந்தே என்னுடைய ஆர்ஓ அளக்க முடியுங்கிறாரு. அதுக்கு ட்ரையல் வந்து இன்னும் 2 நாளில் அது ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு எப்படின்னா, அந்த ஆஸ்ட்ரல் பாடி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும். அதுதான் இந்த ஒளி உடம்பு. ஒரு ஒளி உடம்பு எக்ஸ்பேண்ட் ஆகுன்னா உங்களுக்கு ஒரு சீக்ரெட் என்னாச்சுன்னா, மூலாதாரம் பக்காவாக ஆக்டிவேட் பண்ணால் ஒரு 3/4 அடி எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்படி ஒவ்வொரு அது சுவாதிஷ்டானம் வச்சா ஒரு 3/4 அடி கூட, இங்கே 1.5 அடி மணிபுரகம் அது இன்னும் ஒரு 3/4 அடி ஆட் பண்ணிடுங்க. அது அநாகதம் நல்ல ஃபுல்லாக பக்காவாக ஆக்டிவேட் பண்ணால் இன்னும் 3/4 அடி. இப்போ எத்தனாச்சு, 4 3 என்னாச்சு, 3 ஆச்சா, 3. இனி நீங்கள் மேலே வச்சா 1.5 அடி உங்கள் ஆஸ்ட்ரல் பாடி ஒளி உடம்பு விரிவடைந்தால் ஒரு நோயும் வராது. எப்படி எப்படி இப்போ உள்ள ஆராய்ச்சி முடிவு. ஒரு டாக்டர், அவர் இந்த வர்மா கிளாஸு கூட வந்திருந்தார், டாக்டர் ரஜின்னு ஒரு ஆள், மெடிக்கல் அலோபதி டாக்டர், வந்து இப்போ நேச்சுரோபதி யோகா எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி என்கிட்ட படிச்சுட்டு இருக்காரு. அவரு இப்போ அவரும் எனக்கு ஆர்வம் வளர்ந்துருக்கிறாரு. அப்போ அவர் வந்து ஆர்ஓ ஸ்கேனை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. ஆஸ்ட்ரல் பாடி யாருக்கெல்லாம் எபோவ் 4.5 ஃபீட் இருக்கோ அவங்களுக்கு டோசேஜ் கம்மி டோசேஜ் போதும். எப்படி கம்மி டோசேஜ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. ஏன்னா அவங்க எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதிகம். சரி ரைட், இப்போ என்ன ஆச்சுன்னா, வெஸ்டர்ன் ரிசர்ச் படி இப்போ வந்து என்ன பண்ணிங்கன்னா, 4 லேயர் அநாகதம் வர உள்ள லேயர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதுக்கு மேலே எக்ஸ்பேண்ட் ஆகும்போது தே கெட் கனெக்டட் வித் ஒன் வித் தி
இன்ஃபினிட்டு ஸ்பேஸ் என்னது எப்படி நாலு பேரை உங்கள் லேயரில் பாக்கி உள்ள இன்ஃபினிட்டில் கனெக்ட் ஆகும், இன்ஃபினிட்டில் கனெக்ட் ஆகும் போ உங்கள் எனர்ஜியை எங்கே வேணாலும் கொடுத்து. இப்போ வந்து இந்த டிஸ்டன்ட் ஹீலிங் எல்லாம் பண்ணுறது இந்த எனர்ஜி எக்ஸ்பேன்ஷன் வந்த பிறகு தான் டிஸ்டன்ட் ஹீலிங் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச நிறைய அவங்களே நோயாளிகள் மருந்து மாத்திரை பெட்டியை வச்சுக்கிட்டு தின்னுக்கிட்டு ஹீலிங் சொல்லிட்டு ஆட்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த இது வந்தால் தான் டிஸ்டன்ட் ஹீலிங். அப்போ இந்த ஒளி உடம்பு ஏன் நமக்கு இங்கே கிரியா யோகாவில் அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணாருன்னா, ஒளி உடம்புல 4.5 தாண்டான்னா எல்லாம் வந்து இது கனெக்ட் வித் இன்ஃபினிட்டுங்கிற அதுதான், அதுக்கு பேர் தான் முக்தி. எப்படி எனக்கெல்லாம் இப்போ முக்தி கிடைச்சாச்சு, ஏன்னா ஐ ஆம் ஏபிள் டு கனெக்ட் வித் இது குளோபல் ஜியோ மேக்னட்டிசம் அண்டு ஆஸ்ட்ரல். இந்த ஸ்டேஜுக்கு தான் முக்தி, ஏன்னா இந்த ஸ்டேஜ் அடைஞ்ச பிறகு அடுத்த ஜென்மம் வராது. இதுதான் அதுக்கு சீக்ரெட்டு. என்னது சீக்கிரம் இதுக்கு இப்போ இப்போ வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் அதை ட்ரைனிங்னா என்ன ஆஸ்ட்ரல் பாடி எக்ஸ்பேன்ஷன். என்னது இப்போ வந்து ஆரோ கிளென்சிங் எல்லாம் வந்தாச்சா, ஆரோ கிளென்சிங் அதெல்லாம் இந்த ஒளி உடம்பு தான். ஆரோ கிளென்சிங், ஆரோ கிளென்சிங்னா நம்ம நாட்டுப்புறத்தில் வேப்பிலை வச்சு அடிக்கிறது, அந்த கடுகு அந்த கறி துண்டை வச்சு தடை, இதெல்லாம் ஆக்சுவலி ஆரோ கிளென்சிங். அன்றைக்கி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல ஆரோ கிளென்சிங். இது வந்து அதே மாதிரி இந்த தடியங்காய் வச்சு இது பூசி இது பண்ணுறது, தேங்காய் வச்சு சுற்றி எலுமிச்சம்பழத்தை சுற்றி உடம்பை சுற்றி போடுறது, இதெல்லாம் வந்து ஆரோ கிளென்சிங். அது இப்போ வந்து சயின்டிஃபிக்காகட்டு இப்போ நிறைய பேர் அதை வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம இந்த ஆஸ்ட்ரல் பாடி எக்ஸ்பென்ஷன் என்ன ஆகுனா, யூ ஹவ் டு மேக் இட் ஏ பியாண்ட் 4.5, தென் இட் வில் ஸ்டார்ட் மெர்ஜிங் வித் தி இன்ஃபினிட் ஆஸ்ட்ரல் பாடி, தட் இஸ் சிவா எனர்ஜி. என்னது சிவா இஸ் ஃபைனலி எனர்ஜி, புரிஞ்சுதா? நிர்குண பிரம்மமாக இருக்கும்போது எனர்ஜி. அதை நீங்கள் கோவிலில் வந்து ஒரு உங்களுக்கு தேவைக்கு ஏற்றவாறு மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு தான் சிலை வச்சு வழிபட்டுருக்கீங்க. அந்த சிலையிலேயும் வந்து இப்போ ஒரு உங்களுக்கு ரூபம் அரூப ரூபம் அரூபம், அந்த இப்போ சாமி ஞாபகம் வச்சுருங்க, இந்த சிதம்பரத்தில் மட்டும்தான் இந்த ரூபங்கள் 3 ரூபம் இருக்க ஒரே கோவில். அரூபம் வந்து இருக்குது, அதுதான் சிதம்பர ரகசியம், நடராஜர் ஜல ரூபம். அடுத்தது அங்கே ஸ்படிகலிங்கம், சாமி அங்கே ஸ்படிகலிங்கம் தரிசனம் பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க. அது பாருங்கள், அது விடியகாலம் வந்து